இஸ்லாமியர்கள் இந்த தேசத்திற்கு தேவையில்லைன்னு சொன்னா அரபு நாட்டுல இருந்து பெட்ரோல் வாங்காதீங்க. நான் மாட்டு வண்டியிலே போய்க்கிறேன்னு சொல்லிடு. அமெரிக்கா, பிரான்ஸ், அந்த நாடுகள்ல இருந்து வரக்கூடிய செருப்பு, பெல்ட், அந்த பொருட்கள்லாம் எங்களுக்கு தேவையில்லை. பிரதமர் சொல்ற மாதிரி நாங்க பக்கோட வச்சு கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட வேண்டியதானே. உங்களால் சொல்ல முடியுமா? அரபு நாட்டிலே பொருளாதார திட்டம் வைக்காம இந்தியாவை உயர்த்தி காட்ட முடியுமா? ஒருவன் அல்லாஹுவோடும் அல்லாஹுவினுடைய தூதரோடும் போரிடுகின்றானோ, அதோடு இந்த பூமியிலே குழப்பத்தை விளைவிக்க அதிகமாக முயற்சிக்கிறானோ, அவனுக்கு தண்டனை இதுதான். அவன் கொல்லப்பட வேண்டும், அல்லது அவனுடைய மாறு கை மாறு கால்கள் வெட்டப்பட வேண்டும், அல்லது அவர்கள் தூக்கிலேற்றப்பட வேண்டும், அல்லது அவர்கள் நாடு கடத்தப்பட வேண்டும். குழப்பவாதிகளுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய தண்டனையை வைத்திருக்கிறார். எந்த காரணத்தை கொண்டும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. சகோதரத்துவம் வாய்ந்த இந்திய தேசத்தை இந்த ராஷ்டிரமாக மாற்றணும் நினைக்கிறாங்களே, இந்த ஜனநாயக நாடு இங்கே எங்களுக்கும் சரிசமமான பங்கு இருக்குதுங்கிறத நாம எப்படி காட்டணும்? பொறுப்புக்கு நம்ம வரணும். டாக்டர் ஆக்குறோம், இன்ஜினியர் ஆக்குறோம், பைலட் ஆக்குறோங்கிறதெல்லாம் விடுங்க. அரசு அதிகாரிகளாக உங்களுடைய பிள்ளைகளை ஆக்கி அழகு பாருங்கள். சட்டமன்ற உறுப்பினர் தாய்மார்கள் கை குழந்தையை எடுத்துக்கொண்டு போராட்ட களத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நோன்பு வச்சுட்டு போராட்ட களத்துக்கு நாங்க வந்தோம்னு சொன்னா உங்களுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு கூட இறைவன் தயங்க மாட்டான். கூட்டம் உனக்கு அடங்காத கூட்டம், இது இறைவனை பயப்படும் கூட்டம். நாங்கள் எவனுக்கும் அஞ்ச மாட்டோம். குடியுரிமை திருத்த சட்டம் 2019 இன்றைக்கு நாடு முழுக்க போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுமக்கள், தாய்மார்கள், மாணவர்கள், இளைஞர்கள், பத்திரிகையாளர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் என்று எல்லா தரப்பு மக்களும் இன்றைக்கு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காரணம், சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் இந்த தேசத்திலே அமல்படுத்தப்படும். இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை எல்லாம் நாட்டை விட்டு நாங்கள் வெளியேற்றி விடுவோம், அல்லது இந்த நாட்டிலே அகதிகள் முகாம்களிலே நாங்கள் அடைத்து விடுவோம் என்ற மத்திய அரசாங்கத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்ட இந்த திட்டத்தை எதிர்த்து, இந்த சட்டத்தை எதிர்த்து நாம் எல்லோரும் இங்கே போராடி கொண்டிருக்கிறோம். என்ன சொல்றாங்க? சிஏஏனால் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, நீங்கள்லாம் நல்லா தான் இருப்பீங்க. நாங்கள் மனிதநேய அடிப்படையில் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். வெளிநாட்டிலிருந்து யாராவது மத ரீதியாக துன்புறுத்தி இந்த நாட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு நாங்கள் குடியுரிமை கொடுக்குறோம், இதில் என்ன தப்பை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு மத்திய அரசிலிருந்து ஒரு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தேசிய குடியுரிமை பதிவேடு என்ஆர்சியை இந்தியாவிலே அவர்கள் அமல்படுத்தினால் அது இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு மட்டுமல்ல, இஸ்லாமியர்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நமக்கு அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதுதான் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தினுடைய அச்சமாக இருக்கிறது. நூற்றாண்டுகளாய் காலம் காலமாக பின்னி பிணைந்து வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை இன்னைக்கு வெறுப்புக்குரியவர்களா மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விடுதலைக்கு பின்னாடி 1947 பிறகு பாகிஸ்தான் உங்களுக்கு வேண்டுமா, அல்லது வேற்றுமையிலும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மதசார்பற்ற இந்திய தேசம் உங்களுக்கு வேண்டுமா என்று நம்முடைய முன்னோர்களிடம் கேட்டப்போ, வேற்றுமையிலும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்திய தேசம் எங்களுக்கு போதும், பாகிஸ்தான் முஸ்லீம் நாடு எங்களுக்கு தேவையில்லை, இந்தியாவே போதும் என்று சொல்லி நம்பிக்கையோடு இங்கே வாழ்ந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நாங்கள் குரல் கொடுப்போம், எங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நீங்கள் குரல் கொடுப்பீங்க, அந்த அடிப்படையில் தானே நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கோம். திடீர்னு என்ஆர்சி, தேசிய குடியுரிமை பதிவேடுன்னு ஒரு திட்டத்தை அமல்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை எல்லாம் அகதிகளாக்கணும்னு நினைச்சா, இந்த நாட்டிற்கு, இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக குரல் கொடுத்து உயிர் தியாகம் செய்து இங்கே ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அவ்வளவு சுலபமா இதை விட்டுருவோமா என்ன? என்ன சொல்றாங்க? பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், இந்த மூன்று நாடுகள்ல இருந்து வரக்கூடிய 6 மத பிரிவினருக்கு மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு இந்தியாவுக்கு வந்தா 2014 இருந்து இப்ப வரைக்கும் அவங்க இங்க இருந்திருந்தா அவங்களுக்கு நாங்க குடியுரிமை கொடுக்கறோம். இது மனிதநேய அடிப்படையில செய்யறதுதானே. இதற்கு எதற்காக இஸ்லாமியர்கள் இப்படி போராட்டம் பண்றாங்க? தேவையில்லாத போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள், நம்ம மேலேயே குறை சொல்றாங்க. இதுல நம்மள தீவிரவாதிகள்ங்கிறாங்க, தேச துரோகிகள்னு நம்மள சொல்றாங்க. நான் என்ன கேக்குறேன்,
பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இது மூன்று மட்டும்தான் நம்முடைய அண்டை நாடா. நேபாள் நம்முடைய அண்டை நாடு, பூட்டான் நம்முடைய அண்டை நாடு, இலங்கை நம்முடைய அண்டை நாடு, மியான்மர் நம்முடைய அண்டை நாடு. ஏன் அங்கே மத ரீதியாக மக்கள் துன்புறுத்தப்படுவதில்லை? மியான்மரிலே இனப்படுகொலை நடக்கிறது, ரோஹிங்க முஸ்லீம்கள் அங்கே அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த சட்டம் ரோஹிங்க முஸ்லீம்களை பற்றி பேசவில்லை? இலங்கையிலே பௌத்த மத பேரினவாதத்தால் இலங்கை ஈழ தமிழர்கள் அங்கே பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் அவர்களை பற்றி இந்த சட்டம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை? நேபாளிலும் பூட்டானிலும் நம்முடைய கிறிஸ்துவ சகோதரர்கள் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் இந்த சட்டம் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை? ஏன்னா பாகிஸ்தானிலிருந்து இங்கே வரக்கூடிய இந்துக்கள் அவர்கள் உயர் சாதி இந்துக்கள். இலங்கையிலே இருந்து மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு இங்கே வரக்கூடியவர்கள் ஈழத் தமிழர்கள். அவர்கள் இந்துக்களாக இருந்தாலும் அவர்கள் திராவிடர்கள், அவர்கள் சூத்திர இந்துக்கள். அதனால் மத்திய அரசினுடைய பார்வையிலே அவர்கள் கீழானவர்கள். அவர்களுக்கு சட்டத்தில் இடம் கிடையாது. தீண்டாமையை இந்த சட்டம் வலியுறுத்துகிறது. அரசியலமைப்பு பிரிவு 21 படி தீண்டாமை எந்த வகையிலும் கடைபிடிக்க கூடாது. கான்ஸ்டிடியூஷன் மொராலிட்டி அதுதான். இங்கே இருக்கக்கூடியவர்கள் கண்ணியமான முறையிலே நடத்தப்பட வேண்டும். என்ன நடக்கிறது இந்த தேசத்துல? 1947 பாகிஸ்தான் பிரிஞ்ச உடனே சொல்லியிருக்கலாம்லே இது இந்து ராஷ்டிரம்னு, அப்பவே சொல்லியிருக்கலாம்ல. அன்றைக்கு மதசார்பற்ற நாடு, இங்கே சகோதரத்துவத்தோடு நாம் வாழலாம்னு அன்றைக்கு சர்க்கரையை காட்டிட்டு இன்றைக்கு இந்து ராஷ்டிரம்னு சொன்னா இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எங்கே போவாங்க? எதற்காக இஸ்லாமியர்கள் அச்சுறுத்துறீங்க? எங்களுடைய கேள்வி அதான். நாங்கள் என்ன செய்யலை இந்த தேசத்திற்காக? நாங்கள் என்ன செய்யலை? இப்படி வெளியேற்ற அளவுக்கு நாங்கள் என்ன செஞ்சோம்? அதுதான் எங்களுடைய கேள்வி. ஆட்சிக்கு வந்து இந்த நாட்டில் திருத்த வேண்டிய எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. பொருளாதாரம் இன்றைக்கு அடிப்பாதாளத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்து ஒட்டுமொத்த சிறு குறு தொழிலாளர்களை எல்லாம் முடிச்சு கட்டிட்டாங்க. நாட்டினுடைய பொருளாதாரம் மிக மோசமான நிலைமையில போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த சிஏஏ என்ஆர்சி என்பிஆர்னு கொண்டு வந்து எவ்வளவு தெரியுமா செலவு பண்ண போறாங்க? ஆய்வு சொல்லுகிறது வெறும் 3% மக்கள் கிட்ட கணக்கு எடுத்திருக்காங்க. நல்லா கவனிங்க, 3% மக்கள் கிட்ட ஆவணத்தை வாங்கியிருக்காங்க. 12,000 கோடி செலவாகி இருக்கிறது. எப்படி 12,000 கோடி செலவு செய்து இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய 3% மக்கள் கிட்ட ஆவணத்தை திரட்டி இருக்காங்க? ஒட்டுமொத்த இந்திய சமூகத்துக்கிட்ட இருந்து ஆவணத்தை வாங்கணும்னு சொன்னா 13,00,000 கோடி செலவாகும். எப்படி? எங்க வரி பணத்தை வாங்கிட்டு எங்க கிட்டே ஆவணத்தை கேட்டுட்டு நாங்க இல்லைன்னு சொன்னா எங்களையே அகதிகள்னு சொல்லுவீங்க. ஸ்கைபர் போலான் கணவாய் வழிக்குள்ள ஆடு மேய்க்க வந்த வழிபோக்கர்கள் உங்களுக்கே அவ்வளவு இருக்குன்னு சொன்ன நாட்டை திருத்தி மண்ணை திருத்தி இந்த மண்ணை வளப்படுத்தி பூர்வ குடியாகி இஸ்லாமியர்கள் எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் என்ன நினைக்கிறாங்க? ரமலான் வருது, நோன்பு வந்துருது, 1 மாசம் போராடுவாங்க. நம்முடைய வணக்க வழிபாட்டை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. 1 மாசம் போராடுவாங்க, நோன்பின்னு வந்துட்டா எல்லாரும் களைஞ்சு போயிடுவாங்க. இறைவனுடைய வணக்க வழிபாடுகளை ஈடுபடுறாங்க. ஈசியா என்ஆர்சி என்பிஆர் நம்ம கணக்கெடுப்பு நடத்திக்கலாம். ஒட்டுமொத்த இஸ்லாமிய அமைப்புகளின் மூலமாக, அனைத்து ஜமாத்தின் மூலமாக, அத்துணை தாய்மார்களின் மூலமாக நான் சொல்லிக் கொள்கிறேன், சகரையும் இஃப்தாரையும் போராட்ட களத்திலே நடத்துவோம். சட்டமன்றத்திலே தீர்மானத்தை நீங்கள் நிறைவேற்றுகிற வரையிலே சிஏஏ என்ஆர்சி என்பிஆருக்கு தமிழகத்திலே இடம் இல்லை என்று நீங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றுகிற வரையிலே ஒரு நாள் கூட இந்த போராட்டம் விடாமல் இங்கே நடந்து கொண்டேதான் இருக்கும். 3 விதமா பிரிக்கிறாங்க சிஏஏ என்ஆர்சி என்பிஆர். சட்டம் வேணா 3, நோக்கம் ஒண்ணுதான். 3 சட்டங்கள் நோக்கம் ஒண்ணுதான். 1, இஸ்லாமியர்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றணும், இஸ்லாமியர்களை அச்சுறுத்தணும். 2, இல்லையா, அவங்களை அகதிகள் முகாமில் அடைச்சிருக்கோம். நாங்கள் என்ன செய்தோம்? உண்மையான வரலாறின் மீது இன்றைக்கு பொய் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையான வரலாற்றிற்கு சொந்தக்காரர்கள் நாம்.
இன்றைக்கு நம்முடைய வரலாறுகள் எல்லாம் இங்கே மறைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் திருத்தி எழுதிய வரலாற்றை நாம் திருப்பி எழுதினால் தெரியும். இங்கே வந்தேரிகள் யார், இந்த நாட்டினுடைய பூர்வ குடிகள் யார், இந்த நாட்டிலே பிரிவினையை ஏற்படுத்தியவர்கள் யார், மதச்சார்பற்று இந்த நாட்டிற்காக போராடியவர்கள் யார் அப்படிங்கறத வரலாற்றை திருப்பி எழுதணும்னா தெரியும். தாய்மார்கள் கை குழந்தையை எடுத்துக்கொண்டு போராட்ட களத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான். நோன்பு வச்சுட்டு போராட்ட களத்துக்கு நாங்க வந்தோம்னு சொன்னா உங்களுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு கூட இறைவன் தயங்க மாட்டான். பிஞ்சு குழந்தை, நான் நிறைய ஊர்களுக்கு போகிறேன். சிஏஎன்ஆர்சி என்பிஆரை கண்டித்து நிறைய ஊர்களிலே உங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறோம். பிஞ்சு குழந்தை நபியிலான நோன்பு வைத்து அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நம்மை கைவிட்டு விடுவானா என்ன? அல்லாஹ் திருக்குறானிலே சொல்லுகிறார், உங்களுக்கு முன்னே சென்று போனவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் எல்லாம் உங்களுக்கு வராமலேயே நீங்கள் சொர்க்கத்திற்கு போயிடலான்னு ஆசைப்படுறீங்களா? அல்லாஹ் திருக்குறானிலே கேட்கிறான், உங்களுக்கு முன்னே சென்று போனவர்கள் எல்லாம் அவர்கள் பட்ட சோதனைகள் எல்லாம் உங்களுக்கு வராமலேயே நீங்கள் சொர்க்கத்திற்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? அவர்களும் சோதனைகளை துன்பங்களை அனுபவித்திருக்கிறார்கள். எப்பொழுது இறைவனிடம் இருந்து உதவி வரும் என்று ரசூலும் அவர்களோடு இருக்கக்கூடிய தூதர்களும் அழைக்கப்பட்டார்கள். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி சமீபத்திலே இருக்கிறது என்று நாம் அவர்களுக்கு ஆறுதல் கூறினோம். திருக்குறான் வசனம் இருக்கிறது, 2:216 அல்லாஹ்விடம் உதவி கேட்போம். அல்லாஹ் நமக்கு உதவுவதற்கு தயாராக இருக்கிறார். எதற்காக நாம் இங்கே போராடி கொண்டிருக்கிறோம்? தாய்மார்கள் விழிப்போடுங்கள், எந்த ஆவணத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க. ஏன்னா நாம் பிறக்கிற பொழுது நாம் பிறக்கிற பொழுது முஸ்லீம் அப்படித்தானே? நாம் பிறக்கிற பொழுது முஸ்லீம், நாம் வளர்கிற பொழுது நாம் முஸ்லீம், நாம் இறக்கப்படுகிற பொழுதும் நாம் முஸ்லீம் தான். அப்ப நாம் இந்த நாட்டில பிறக்கிற பொழுது நாம் இந்தியன், இங்கே வளர்கிற பொழுது நாம் இந்தியர்கள், இங்கே நாம் இறக்கிற பொழுதும் இந்தியர்கள் தான். யாராவது ஆவணம் கேட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. யார் வந்து உங்களிடம் ஆவணத்தை கேட்டாலும் பள்ளி வாசலுக்கு போக சொல்லுங்கள். எந்த காரணத்தை கொண்டும் தாய்மார்கள் ஆவணத்தை கொடுக்காதீங்க. என்ன தெரியுமா பண்ணுவாங்க? முதல்ல என்பிஆர்னு ஆவணத்தை நம்ம கிட்ட வாங்குவாங்க. ஆவணம் எல்லாம் வாங்கி முடிச்சதற்கு பின்னாடி என்ஆர்சியை இந்த நாட்டிலே அமல்படுத்துவார்கள். யாருகிட்ட எல்லாம் ஆவணம் சரியா இல்லையோ அவங்களெல்லாம் சந்தேகத்திற்குரியவர்களாக அந்த பட்டியலை வெளியிடுவாங்க. சந்தேகத்திற்குரிய பட்டியலை நம்மளை வெளியிடுவாங்க. 90 நாட்கள் நமக்கு அவகாசம் கொடுக்கப்படும். 90 நாட்கள்ல நான் இந்தியன் தான், என் அம்மா இங்கதான் பிறந்தாங்க, என் வாப்பா இங்கதான் பிறந்தாங்க, அவர் வாப்பாவும் இங்கதான் பிறந்தாங்கன்னு நம்ம ஆவணத்தை கொண்டு போய் காட்டணும். நல்லா கவனிங்க, சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஆவணத்தை நீ காட்டினாலும் தேவையில்லாம போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்களே உளவுத்துறைக்கு. நான் சொல்லுகிறேன், நாங்கள் தேவையில்லாமல் போராடவில்லை. என்ன சொல்லுது சட்டம்? நீ ஆவணத்தை காட்டினாலும் பிஜேபியை சார்ந்த யாராவது ஒருத்தர் இல்லைங்க, எங்களுக்கு இவரை பார்த்தா சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டா மறுபடியும் நாம் சந்தேகத்திற்குரியவர்களாம். மறுபடியும் 30 நாள் டைம் தருவோம். அந்த 30 நாள்ல கலெக்டர் ஆபீஸ்க்கு ஒவ்வொரு ஆபீஸ்க்கா போய் நான் இந்தியன் தான் இந்தியன் தான் சர்டிபிகேட் வாங்கணும். ஒருவேளை 30 நாட்கள்ல நம்மளால முடியலன்னா நம்மள அகதிகள்னு சொல்லிடுவாங்க. அஸ்ஸாமில இதுதானே நடந்தது? அஸ்ஸாமில இருக்கக்கூடிய மக்கள் 600,000 முஸ்லீம்கள் அங்கே இப்படித்தான் அகதிகளாக அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். சிஏஏ சட்டத்தின் மூலமாக மீதம் இருக்கக்கூடிய 12,00,000 பேருக்கு குடியுரிமை வழங்கப்படும். ஒட்டுமொத்த இந்தியாவும் பண மதிப்பிழப்பின் போது எப்படி கியூல நின்னமோ அது மாதிரி நான் இந்தியன் தான், நான் இங்கதான் பிறந்தேன்னு எல்லாரும் ஆவணத்தை நீட்டிக்கொண்டு வரிசையில நிக்க போகிறோம். இது எங்களுக்கான போராட்டம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த சமூகமும் இதிலே பாதிக்கப்பட போகிறது. ஆனா என்ன, நீங்கள் எல்லாரும் ஆவணத்தை காட்டி உங்ககிட்ட இல்லைன்னு சொன்னாலும் உங்களுக்கு குடியுரிமை உண்டு. ஆவணங்கள் இருந்தாலும் சந்தேகத்திற்குரியவர்கள் என்கின்ற பட்டியலில் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் குடியுரிமை இல்லைங்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், இஸ்லாமியர்கள் நாட்டுக்கு வேண்டாம் முடிவு பண்ணிட்டீங்கல்ல, இஸ்லாமியர்கள் இந்த தேசத்திற்கு தேவையில்லைன்னு சொன்னா அரபு நாட்டுல இருந்து பெட்ரோல் வாங்காதீங்க. நான் மாட்டு வண்டியில போய்க்கிறேன்னு சொல்லிடு. அமெரிக்கா, பிரான்ஸ், அந்த நாடுகள் இருந்து வரக்கூடிய செருப்பு, பெல்ட், அந்த பொருள்கள்லாம் எங்களுக்கு தேவையில்லை. பிரதமர் சொல்ற மாதிரி நாங்க பக்கோடா வச்சு பொழுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட வேண்டியதானே. உங்களால் சொல்ல முடியுமா அரபு நாட்டிலே பொருளாதார திட்டம் வைக்காம இந்தியாவை உயர்த்தி காட்ட முடியுமா?
இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை நீங்க வெளியேற்ற நினைச்சா முஸ்லீம் நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்களை யாரு பாதுகாப்பா? இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக நீங்க சட்டம் போட்டா இஸ்லாமிய நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் இந்துக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பா? 22 லட்சம் இந்துக்கள் மலேசியாவில் இருக்கிறாங்க, 41 லட்சம் இந்தியர்கள் அரபு நாடு சவுதி அரேபியாவில் இருக்காங்க, 35 லட்சம் இந்தியர்கள் அரபு நாடுகளில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, 9 லட்சம் இந்தியர்கள் குவைத்தில் இருக்கிறாங்க, 6 லட்சம் இந்தியர்கள் பஹ்ரைன்ல இருக்கிறாங்க. அப்ப முஸ்லீம் நாடுகள் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு யாரு பாதுகாப்பு கொடுப்பார்? மதத்தினுடைய அடிப்படையில மத வெறி அரசியலை ஒரு ஜனநாயக நாட்டில் நடத்தணும்னு சொன்ன இது ஜனநாயக நாட்டிற்கு அழகா? நாங்க என்ன சொல்றோம், தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றுங்க, அதற்காகத்தானே நம்ம போராடிட்டு இருக்கோம். நீ எங்கேயோ யாருக்கோ ஆதரவு கொடுத்தாச்சு, தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது. 11 மாநில முதலமைச்சர்கள் அறிவிச்சிட்டாங்களா இல்லையா? 11 மாநில முதலமைச்சர்கள் சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டை தவிர்த்து. சிஏஏ என்ஆர்சி என்பிஆருக்கு 11 மாநிலத்திலே தடை, தமிழ்நாட்டை மட்டும் இல்லை. கேட்டா என்ன சொல்றாங்க, யாருங்க பாதிச்சா, யாருக்குங்க பாதிப்பு ஏற்படுச்சு? முதலமைச்சர்கிட்ட பேட்டியில கேட்டா என்ன சொல்றாரு, எங்கிட்டே ஆவணம் இல்லை. எப்படி எங்கிட்டே ஆவணம் இல்லை? ஏப்பா நம்ம அதுக்கு ஆதரவு கொடுத்தோம், அமைச்சர்கிட்ட கேட்கிறார் நம்ம அதுக்கு ஆதரவு கொடுத்துருவோம், அது என்னன்னு தெரியலங்க, நான் கேட்டு சொல்றேன். முதலமைச்சர் சொல்லக்கூடிய பதில் தப்பு யாரோடது, தவறு யாரோடது? 11 மாநிலத்திலே அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு சொன்ன காரணம் என்ன? 11 மாநில மக்கள் நல்ல முதல்வரை தேர்ந்தெடுத்திருக்காங்க, நாம் இங்கே அப்படி செய்யலையே. ஒரு மனிதநேய அடிப்படையில் கூட இந்த நாட்டிலே சட்டம் நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்ல போனா இப்போ காரணம் தவறு நம்மிடத்தில் இருக்கிறது. இன்றைக்கு நம்ம எல்லாம் ஒற்றுமையாகி இருக்கிறோம், இன்றைக்கு அனைத்து கட்சி அனைத்து ஜமாத் அனைத்து கட்சி தலைவர்கள் படிக்கிறதுக்கே சந்தோஷமா இருக்கு. இப்படிலாம் எங்கேயாவது படிக்க முடியுமா? அனைத்து கட்சி அனைத்து ஜமாத்துன்னு எங்கேயாவது படிக்க முடியுமா? அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணும், அல்லாஹ் நமக்கு ஒற்றுமையை கொடுத்துருக்கிறார். இதே நேரத்தில் மனசுல பதிய வச்சுக்க, குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம். இந்த சட்டத்தின் மூலமாக என்ன நடக்குதோ, இந்த சட்டத்தின் மூலமாக என்ன பாதிப்போ அதை மட்டும் மக்களுக்கு எடுத்து வையுங்கள். தேவையில்லாத விஷயத்தை தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க. குழப்பவாதிகளுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய தண்டனை வைத்திருக்கிறான். திருக்குறானிலே 5வது அத்தியாயம் 33வது வசனத்திலே இறைவன் சொல்லுகிறான், எவன் ஒருவன் அல்லாஹுவோடும் அல்லாஹுவினுடைய தூதரோடும் போரிடுகின்றானோ, அதோடு இந்த பூமியிலே குழப்பத்தை விளைவிக்க அதிகமாக முயற்சிக்கிறானோ அவனுக்கு தண்டனை இதுதான், அவன் கொல்லப்பட வேண்டும், அல்லது அவனுடைய மாறு கை மாறு கால்கள் வெட்டப்பட வேண்டும், அல்லது அவர்கள் தூக்கில் ஏற்றப்பட வேண்டும், அல்லது அவர்கள் நாடு கடத்தப்பட வேண்டும். குழப்பவாதிகளுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய தண்டனையை வைத்திருக்கிறான். எந்த காரணத்தை கொண்டும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நமக்குள்ள ஒற்றுமை ரொம்ப முக்கியம், ஒருங்கிணைப்பு இந்த சமுதாயத்திற்கு மிக முக்கியமான விஷயம். இந்த போராட்ட காலத்தில் அது நமக்கு முக்கியம். ஆட்டு மந்தைகளைப் போல நம்மை பார்க்கிறார்களே. நாம் வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறோம், பர்தாவை போட்டுக்கொண்டு வெயில் நேரங்களிலே கை குழந்தையை வைத்து கொண்டு தாய்மார்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், ஆட்டு மந்தைகளைப் போல நம்மை பார்க்கிறார். காரணம் என்ன, நாம் ஏன் இப்படி பார்க்கப்படுறோம்? இந்த சட்டம் வந்ததுக்கு யாருங்க காரணம்? இப்படி யோசிச்சு பார்க்குறீங்களா? பச்சை இங்குல கையெழுத்து போடுற எல்லா இடத்துலயும் நாம உட்கார்ந்திருந்தோம்னு சொன்னா இப்படி ஒரு சட்டம் வந்திருக்குமா? இந்தியாவிலே 2வது மிகப்பெரிய மதம் நாம் இஸ்லாம். இந்தியாவிலே 2வது மிகப்பெரிய மதம், மக்கள் தொகையிலே 2வது இடத்திலே நாம் தான் இருக்கிறோம். 2வது இடத்துல இருக்கக்கூடிய நாம எப்படி இருந்திருக்கணும்? 4120 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய இந்தியாவில் 2வது மிகப்பெரிய மதமாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் 1500 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்திருந்தோம்னு சொன்னா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? அப்போ சட்டம் இயற்றப்படக்கூடிய இடத்திலும் நம்ம இல்ல, அதை தட்டி கேட்கக்கூடிய இடத்திலயும் நம்ம இல்ல. அப்ப நம்மை ஆட்டு மந்தைகளை போலதான் பார்ப்பாரு. பொறுப்புக்கு நம்ம வரணும். சகோதரத்துவம் வாய்ந்த இந்திய தேசத்தை இந்து ராஷ்டிரமாக மாத்தணும்னு நினைக்கிறாங்க இல்லையா?
இது ஜனநாயக நாடு, இங்கே எங்களுக்கும் சரிசமமான பங்கு இருக்குதுங்கிறத நாம எப்படி காட்டணும்? பொறுப்புக்கு நம்ம வரணும். டாக்டர் ஆக்கிறேன், இன்ஜினியர் ஆக்கிறேன், பைலட் ஆக்கிறேங்கிறதெல்லாம் விடுங்க. அரசு அதிகாரிகளாக உங்களுடைய பிள்ளைகளை ஆக்கி அழகு பாருங்கள். சட்டமன்ற உறுப்பினர்களாக்குங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக்குங்க. இந்த நாட்டிற்கு நம்முடைய சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு அதுதான் தேவை. பொறுப்புல நம்ம இல்லைன்னு சொன்னா இது மாதிரி சட்டங்கள் இங்கு நிகழ்த்தப்படும், நம்மள அகதிகள்னு சொல்லுவாங்க. ஆக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய சமுதாயம் தயாராக இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த சூழலில் இந்த மேடையில நின்று பேசுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய அன்பான வேண்டுகோளுக்கு இணங்க நான் இங்கே கலந்து கொண்டேன். நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, பேச்சாளர்களை மதியுங்கள். வேதனையாக இருக்கிறது, தேவையில்லாத அவதூறுகளை கிளப்புகிறார்கள். நாங்கள் என்ன செய்தோம், நான் என்ன செஞ்சேன் அதான் எனக்கு தெரியல. என்னுடைய படிப்பை விட்டுவிட்டு, என்னுடைய தந்தையினுடைய தொழிலை விட்டுவிட்டு, என்னுடைய தம்பியை வீட்டில் தனியாக விட்டுட்டு நான் இந்த போராட்ட களத்திலே கலந்து கொள்ளுகிறேன். தேவையில்லாத அவதூறுகளை கிளப்புகிறார்கள். நம் சமுதாயத்திற்கு அது தேவையில்லை. நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய நேரம் இது. நம்ம ஒற்றுமையா இல்லைன்னு சொன்னா தேவையில்லாத குழப்பங்கள் இங்கே மீண்டும் நிகழும். நமக்குள்ள வேணும்னே குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. அவதூறுகளை கிளப்ப வேண்டாம். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், குழப்பம் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அல்லாஹ் மிகப்பெரிய தண்டனையை வைத்திருக்கிறான். நாடு கடத்தல்ங்கிற தண்டனை குழப்பவாதிகளுக்கு இருக்கிறது. ஒருத்தர் கொல்லப்பட வேண்டும் என்று இறைவன் சொல்லுகிறான் சொன்ன குழப்பவாதிகளை சொல்லுகிறான். அந்த குழப்பம் நம் சமூகத்திற்கு தேவையில்லை. பல வேலைகளை விட்டுவிட்டு எல்லோரும் இந்த போராட்ட களத்தில் இருக்கிறார்கள். தேவையில்லாத அவதூறுகளை கிளப்ப வேண்டாம். எல்லோருக்கும் வேலை இருக்கிறது, எல்லோருக்கும் தனிப்பட்ட தொழில் இருக்கிறது. எல்லாரையும் விட்டுட்டு தான் வராங்க. ஏதோ ஒரு வெறுப்பின் காரணமாக ஒரு தனிப்பட்ட நபரை குறிவைத்து நீங்கள் பேசுவது அந்த தனிப்பட்ட நபருக்கு வேதனையை கொடுக்கும். நம் சமுதாயத்திற்கு, நம்முடைய மார்க்கத்திற்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஒற்றுமையோடு இருங்கள். நாம் ஒற்றுமையா இல்லைன்னு சொன்னா மிகப்பெரிய மிகப்பெரிய பிரச்சனையை இந்த சமுதாயம் சந்திக்கும். வேணும்னே குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. நாம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டிய நேரம் இப்ப மட்டும் இல்ல, இந்த தர்ணா போராட்டத்திலே எல்லாரும் ஒரு உறுதிமொழி ஏற்றுவோம். மாட்டுக்கறி விவகாரத்துல, முத்தலாக்கு பிரச்சனையில, பாபர் மசூதி பிரச்சனையில எல்லாம் ஒன்று கூடாது இந்த சமூகம் இப்பொழுது ஒன்று கூடி இருக்கிறது. இதே மாதிரி இதே ஒருங்கிணைப்பு கடைசி வரைக்கும் இருக்கணும். எலெக்ஷன் வந்த உடனே எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு போயிடக்கூடாது. உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்படி சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் இந்த பிரச்சனைக்கு ஒட்டுமொத்த இஸ்லாம் சமூகமும் ஒன்று கொடுத்தோம், அது போல எல்லா தேர்தலையும் நாங்கள் ஒன்னாதான் இருப்போம் உறுதிமொழி ஏற்றுக்கோங்க. யோசிச்சு பாத்தீங்களா, போன சட்டமன்ற தேர்தலில் இந்த மாதிரி ஒரு ஒற்றுமை, இது போல ஒரு ஒருங்கிணைப்பு நம்ம கிட்ட இருந்திருந்தா 40 MLA நாம உள்ளுக்குள்ள இருந்த சட்டத்தை நிறைவேற்ற மாட்டேன்னு முதலமைச்சரை பேச விட்டுருப்போமா? தவறு நம்மிடத்தில் இருக்கிறது. ஒற்றுமையோடு இருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஒருவரை ஒருவர் பலப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன், என்னிடம் உதவி கேடுங்கள், உங்களுக்கு உதவுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று இறைவன் சொல்லுகிறான். நம் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம். இறைவனிடத்தில் பாரத்தை ஒப்படையுங்கள். அல்லாஹுவை தவிர, இறைவனை தவிர நம்மளை காப்பாற்ற வேற யாருமே கிடையாது. அல்லாஹுவிடத்திலே பொறுப்பை ஒப்படையுங்கள், இறைவனிடத்திலே பொறுப்பை சாட்டுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுப்பான். ஒற்றுமையோடு இருங்கள், குழப்பத்தை ஏற்படுத்தாதீ. இன்ஷா அல்லாஹ் 9ஆம் தேதி என்ன சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்ற போகிறார்களா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஒட்டுமொத்த இஸ்லாம் சமூகத்தின் மூலமாக நான் சொல்லிக் கொள்கிறேன், 9ஆம் தேதி சட்டமன்றத்திலே குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் இதை விட அதிகமான போராட்டத்தை தமிழகம் சந்திக்க வேண்டி இருக்கும். நாம் எல்லோரும் ஒற்றுமையோடு போராடுவோம். இன்ஷா அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும்.